என்னுடைய அம்மா எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் இணைப்பு அப்படிங்கறது இதயத்திற்கும் இதயத்திற்குமானது நீங்கள் உங்களுடைய தந்தை இடத்திலே தொடர்பில் இருக்கிறீர்கள் பின்னாடி அது பெரிய சிக்கலாக முடியும் அப்படியே கோபம் அவருக்கு வருது நான் தானே நிருபர் இவர் இப்படி என்கிட்ட இவ்வளவு கேள்வி கேட்கலாம் அல் ஹிதாயா கிரேடான் யூடியூப் சேனல் இளையர்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தானா பர்வி இப்போ இந்த அவசரமான உலகத்தில் நம்ம எல்லார் மீதும் பரவலாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா நம்ம யாருமே உறவை பேணுறதில்லை உறவுகளை மேம்படுத்திக்கிறது இல்லை அவங்களை நம்ம கவனிக்கிறதே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்ம மேலே வைக்கிறாங்க இப்போ இந்த மாறி வரக்கூடிய இந்த வாழ்க்கை சூழலில் உறவுகளை பேணுவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான டாஸ்காக இருக்குது அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கலை சொல்லி அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை பேசுகிறாங்க இப்போ நான் நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் என்னால் உறவை பேண முடியல அல்லது நான் வெளிநாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் என்னால் உறவை பேண முடியல நான் மட்டும் கூடவே இருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து உறவை நல்ல முறையில் பேணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கூடவே இருக்கக்கூடிய எல்லாருமே உறவை நல்ல முறையில் பேணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி தான் அது நம்ம ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு ஞானி ஒருத்தர் போகிறார் அங்கே போய் அவர் உரை நிகழ்த்துறாரு அது தொடர்பாக ஒரு ஒரு பத்திரிகையாளர் ஒன்று நடக்குது இப்போ ஒரு ஒரு நிருபர் வந்து அந்த ஞானி இடத்துல இப்படி கேட்குறாங்க நீங்கள் மேடையில் பேசுனீங்க இல்லையா தொடர்பு அப்படிங்கிறது வேறு இணைப்பு அப்படிங்கிறது வேறு அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசினீங்க எப்படி தொடர்பு இணைப்பு அந்த ரெண்டு வார்த்தையுமே சிமிலரான மீனிங் கொடுக்கக்கூடியது தானே அது எப்படி வேற வேறுன்னு உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு அதற்கான விளக்கம் சொல்லுங்க என்று அந்த நிருபர் அந்த ஞானி இடத்துல கேள்வி கேட்கறேன் அதுக்கு அந்த ஞானி உடனே பதில் சொல்லாமல் நிருபரை திருப்பி கேள்வி கேட்குறாரு நீங்கள் இந்த ஊருக்காரர் தானா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த நிருபர் சொல்றாரு ஆமா நான் இந்த ஊர் தான் இங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் சரி எனக்கு உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த நிருபர் வந்து என்னடா நாம இவர்கிட்ட கேள்வி கேட்டால் இவர் திருப்பி நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு சபை நாகரிகத்திற்காக அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு இவர் பதில் சொல்லுகிறார் இப்போ என்னுடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னு சொன்னா என்னுடைய அம்மா சமீபத்தில் தவறிட்டாங்க எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் மூன்று சகோதரர்கள் இருக்கிறாங்க ஒரு சகோதரி ஒருத்தர் இருக்கிறாங்க அவ்வளோதான் என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்றார் சரி உங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே நான் நிருபரா இவர் நிருபரானே தெரியலையே இவ்வளவு கேள்வி என்கிட்ட கேக்குறாரே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு பதில் சொல்லுகிறார் அவங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஆள் ஆளுக்கு ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு பதில் சொல்கிறார் சரி உங்களுடைய தந்தை இடத்துல நீங்கள் பேசி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறார் அதற்கு அந்த நிருபரால் பதில் சொல்ல முடியல பேசாமல் இருக்கிறார் அடுத்து திருப்பியும் ஞானி கேட்குறார் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இடத்துல நீங்கள் பேசி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பதில் சொல்றார் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் ஃபோனில் பேசிக்கிட்டோம் அப்படின்னு பதில் சொல்றார் சரி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபோனில் பேசிட்டீங்க எப்போ எல்லாரும் ஒட்டுக்கா சந்திச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த நிருபர் சொல்கிறார் ஒரு பண்டிகையினுடைய பேரை சொல்லி இந்த பண்டிகையில் நாங்கள் எல்லாம் குடும்பமாக இருந்தோம் மறுபடியும் ஞானி கேட்குறார் குடும்பமாக எவ்வளவு நாள் ஒன்றா இருந்தீங்க அப்படியே கோபம் அவருக்கு வருது நான் தானே நிருபர் இவர் இப்படி என்கிட்ட எவ்வளவு கேள்வி கேட்கலாம் வேத்து அவருக்கு அப்படியே ஒரு மூணு நாள் நாங்கள் எல்லாம் சேர்ந்துருந்தோம் அப்படின்னு பதில் சொல்கிறார் இப்போ ஞானி முக்கியமான கேள்வியை கேட்குறார் சரி உங்களுடைய அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா உங்களுடைய தாயார் உங்களை விட்டு பிரிந்ததற்கு பிறகு தனியாக உங்களுடைய தந்தை இடத்திலே நீங்க இதுவரைக்கும் பேசி இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறார் அந்த நிருபருடைய கண் கலங்குகிறது தனியாக உங்களுடைய தந்தை இடத்திலே அமர்ந்து அவருக்கு இதுவரைக்கும் நீங்கள் ஆறுதல் சொன்னீர்களா அப்படின்னு கேட்டோன்னு அதற்கு மேல் அவரால் பேச முடியலை அவர் கையில் இருந்த நோட்டில் அப்படியே கீழ்கிட்டே அழுக ஆரம்பிக்கிறார் கண்டிப்பா அதுக்கு அந்த ஞானி இப்ப பேச ஆரம்பிக்கிறேன் நான் வந்து உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்விகளை எல்லாம் நான் கேட்கல நீங்க என்கிட்ட கேட்டீங்க இல்லையா இணைப்பு அப்படிங்கிறதுக்கும் தொடர்பு அப்படிங்கிறதுக்கும் ஒரே மாதிரியான மீனிங் தானே நீங்க எப்படி மாத்தி சொல்லலாம் அதற்கான விளக்கம் என்கிட்ட கேட்டீங்க அந்த விளக்கத்தை உங்ககிட்ட இருந்தே வர வைக்கணுங்கிறக்காக தான் இவ்வளவு கேள்விகளை நான் கேட்க வேண்டியதாயிடுச்சு நீங்கள் உங்களுடைய தந்தை இடத்திலே தொடர்பில் இருக்கிறீர்கள் ஆனா இணைப்பில் இல்லை அப்படின்னு பதில் சொல்றார் இணைப்பு அப்படிங்கிறது இதயத்திற்கும் இதயத்திற்குமானது சும்மா பேசுறதுல இல்லைங்க அப்படின்னு சொல்ற இவ்வளவு ஆழமான விஷயம் இல்லையா நம்ம எல்லாருமே அப்படி தானங்க இருக்கும் ஃபோன்ல பேசிக்கிறோம் நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன கான்டாக்டில் இருக்கிறோம் நம்ம கனெக்ஷனோடு இருக்கிறோமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறிதானே உங்களுடைய அம்மாவையோ அப்பாவையோ பக்கத்தில் உட்கார வச்சு இந்தாங்கம்மா சாப்பிடுங்க உடம்புக்கு என்ன பண்ணுது என்ன மருந்து சாப்பிட்டு இருக்கீங்க எப்ப நம்ம டாக்டர்கிட்ட போகணும் என்ன செக்அப் பண்ணணும் இதெல்லாம் கேட்கும் போதுதான் உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் சும்மா போன்ல பேசி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது என்னங்க இருக்கு தொடர்பு என்பது வேறு இணைப்பு அப்படிங்கிறது தானே இப்போ முன்னாடியெல்லாம் மற்ற உறவுகளை பேண்டதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் இருந்தது பெரியப்பா கிட்ட பேசுறது இல்ல பெரியப்பா மகன் கிட்ட பேசுறதில்லை சித்திகிட்ட இல்ல அப்படின்னு இருந்தது இப்பெல்லாம் தாய் தந்தையிடத்துல கூட நம்மளால உறவு பேண முடியல ஏன்னா நம்ம இணைப்புல இல்ல தொடர்புல தான் இருக்கிறோம் சமுதாயத்துல எவ்வளவோ பேரோட கான்டாக்ட் நம்பர் நம்ம கிட்ட இருக்குங்க அந்த மாதிரி கான்டாக்ட் நம்பர்ல தான் உங்களுடைய தாய் தந்தையரை நீங்க வச்சிருக்கீங்கன்னா நம்ம எல்லோருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்பவே சொல்லிக் கொடுங்க இணைப்புல இருப்பதற்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க நாம ஆயிரம் காரணம் சொல்லாங்க நான் இருக்கேன் அதனால் உங்ககிட்ட என்னால் பேச முடியல அல்லது நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் நான் சம்பாதிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன் சம்பாரித்து நான் ஊருக்கு வரேன்னு எவ்வளவோ காரணங்களை நாம் சொல்லலாம் நமக்குன்னு வரும்போது தான் அதனுடைய வழியும் வேதனையும் நமக்கு தெரியும் அந்த வழி வேதனையை நாம் அனுபவிக்காமல் இருக்கணும்னு சொன்னால் இப்போ இருந்தே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இணைப்பில் இருப்பதற்கு சொல்லிக் கொடுங்க இந்த வயசில் அதை நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் பின்னாடி அது பெரிய சிக்கலாக முடியும் யோசித்து பாருங்கள் அஸ்லாம்